இச்சமயமுறை மாநில மாணவர் அணி ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்திய அனைவருக்கும் நான் முதற்க நன்றி தெரிவித்துக்கிறேன். காலை முதல் இந்த மாணவர் அணி வந்து இந்த இயக்கத்தை எப்படி மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வைத்திருக்கின்ற ஆஸ் கேப்பை எப்படி மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அழுத்தத்தையும் ஜூலை 14 என் பிறந்தநாளை சமத்துவ இரத்த தான முகாங்கள் நடத்தி கொண்டாட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த கூட்டம் காலை முதல் நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் செல்போன் பிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ உங்களோட கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே இந்த பசுமை சாலையை பற்றி அறிக்கை கொடுத்துருக்கோம். 2200 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 1900 ஹெக்டேர்ஸ் தான் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அதுக்கு தான் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது சொன்னேன், வெளிநாடுகளில் வந்து பில்லர் போட்டு ஓவர்ஹெட் காரிடவுன் பண்ணுவாங்க, மேலே கொண்டு போயிடுவாங்க. அந்த சாலைகளை எந்த ஒரு தொழிற்சாலைகளுக்கோ வீடுகளுக்கோ விவசாய நிலங்களுக்கோ பாதிப்பு இல்லாமல் அது மேலே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காரிடோர் ஹைவே வந்து உயர்த்தப்பட்ட சூழலை உருவாக்கலாம் என்றும், பொதுஜன வாக்கெடுப்பு என்பது நம் நாட்டில் இல்லை, எந்த ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பு ஒரு பொதுஜன வாக்கெடுப்பு என்ன நினைக்கிறாங்க, மக்களின் கருத்து என்ன என்று கேட்ட பிறகு சில திட்டங்களை அறிவிக்க வேண்டும். சில திட்டங்கள் அத்தியாவசியமாக இருக்கும், மக்களை உணர்த்துகின்ற சூழல் இருக்கும், அப்போதும் வந்து அவங்களை சந்தித்து பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கு கருத்தை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பத்திரிகைக்கு வந்து செய்திகள் கொடுப்பதை விட அங்கே மாவட்ட செயலர் சேலம் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். அதே போல் திருவண்ணாமலைக்கு செல்ல நமது துணை பொதுச் செயலர் சேவியர் தலைமையிலே திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் செல்ல சொல்லியிருக்கின்றேன். காரணம், மக்களோட உண்மை நிலையை தெரிந்து கொண்டு பிறகு முதலமைச்சரும் எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழலை உருவாக்கினால்தான் இந்த திட்டத்தின் உண்மை நிலை மக்களுக்கு புரியும் என்ற அடிப்படையில் அந்த எட்டு வழிச்சாலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, தண்ணி வந்து இன்னும் விவசாயத்துக்காக திறந்து விடாத சூழ்நிலையில் திறந்து விடும்போது கயிட்டிக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதே காவிரியில் வந்து இன்னைக்கு வந்து கர்நாடக அரசு அதானே கேட்க வரீங்க, அதாவது ஏற்கனவே வந்து இந்த தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு மேல் முறையீடும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அங்கு உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் மேலும் நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் சொல்லிப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறேன். வேற தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. முழுமையாக தமிழகத்தை நான் வந்து எந்த ஒரு குறை சொல்ல அளவில் வந்து காவல்துறை சிறப்பாக தான் செயல்படுறாங்க. ஆனால் தூத்துக்குடி சம்பவம் நேரடியாகவே இருந்து கொண்டு இருப்பதே தான் முதலமைச்சர் எடுத்து சொன்னோம். எனக்கு கிட்டத்தட்ட நான் நேரடியாக பார்த்தது வந்து 13 பேர் உயிரிழந்தார்கள். நான் பார்க்கும்போது 150 பேருக்கு மேலே வந்து குண்டடிப்பட்டிருக்கு. அப்போ SLR அதாவது செல்ஃப் லோடிங் ரைஃபிளால் சுடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது எதற்காக இவ்வளோ பேரை சுட வேண்டிய சூழல் உருவாகியது என்று சிந்தித்து பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு. அதான் முதலமைச்சர் பார்த்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பயம் ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. அதாவது போராட்டத்தில் வந்து ஈடுபட்டவங்கெல்லாம் பல பேர் வந்து கைது செய்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. தொடருகின்ற ஒரு அந்த சூழலை வந்து அந்த பய உணர்வை போக்க வேண்டும். இப்போ வந்து அண்மையில் கூட ஒரு நிகழ்வு, ஒரு சர்ச்சில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே பார்த்தா போலீஸ் குவிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சின்ன அச்ச உணர்வு வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஆக அதை தவிர்க்க வேண்டும். அது ஏன்னா அந்த சூழலும் சிறப்பாக வந்து நிலை மாறிவிட்ட போது மீண்டும் வந்து கைது செய்யும் படலம் அப்படின்ற அச்சுறுத்தல் இழுக்காமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு வந்து கண்ணில் இப்போ படுத்த ஒழிய, காவல்துறை சிறப்பாக இருக்கும்போது தான் அந்த மாநிலம் சிறப்பாக இருக்கும். அவங்க சரியாக செயல்படணும், சரியாக செயல்படுகின்ற ஒரு மாநிலம் தான். ஆனால் தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, சிபிசிஐடி விசாரணை கூட தொடங்கியிருக்கிறது. அது முடியட்டும், என்ன உண்மை தெரியும். துப்பாக்கி சூடு அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. அதுல வந்து தெரியும்ல யார் அவர்களுக்கு வந்து கண்ணன் என்பவருக்கு மற்றொரு பேர் மறந்துட்டேன். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சூடை நடத்தலாம் என்று சொல்கின்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல. அதனால்
விசாரணை கமிஷன் முடியட்டும், இந்த விசாரணை கமிஷன் தான் நியாயமான விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். இந்த விசாரணை கமிஷனில் தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேரடியாக நான் போனனால சொல்கிறேன், சில பேரை வந்து தொடையில் வந்து குண்டடிப்பட்டிருக்கு, மூணு தடவை குண்டடிப்பட்டிருக்கு. அந்த மாணவனை பார்க்கும்போது மாணவனாக தான் எனக்கு தெரியிறான், மாணவன் தான் அவன். அப்படி இருக்கும்போது மூணு தடவை சுட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. ஏன்னா க்ளோஸ் ரேஞ்சில் நீ ஷூட் சம்படி, ஒரு தடவை சுட்டோன்னு கீழே விழுந்துருவான், மூணு தடவை துப்பாக்கி கொண்டு பாஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எதற்காக இப்படி ஒரு செயல் நடந்தது என்பது புரியாத சூழ்நிலை. விசாரணை கமிஷன் முடிஞ்ச உடனே அது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் மெதுவாக கேளுங்க, ஏன் கோபமாக கேட்குறீங்க? ஏன்னா மனித உரிமை ஆணையும் பார்த்துருக்காங்க எல்லாரும் வந்து. இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கும் உட்பட்டிருக்கிறது, நியாயம் கிடைக்க வேண்டும், மனசாட்சிக்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும். நான் கேட்கிறேன், நம்பகத்தன்மை இழந்து விட்டாங்கன்னு சொல்றதை விட இந்த விசாரணை கமிஷனை பார்ப்போமே. ஏன்னா இது வந்து கண்கூடாக பார்த்த பலர் இருக்காங்க, நான் நேரடியாக பார்த்த என் அனுபவம் எனக்கு இருக்கிறது, அவருடைய வேதனையை நேரடியாக பார்க்கக்கூடிய சூழல் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை கமிஷனில் தீர்வு வரும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது தவறாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய குரல் அழுத்தமாக ஒழிக்கும். ஏற்கனவே அதுக்கு நான் பதில் சார் தெரியுது, நீங்கள் என்ன கேட்குறீங்க புரிஞ்சுட்ட ஒரு விஷயம் இருங்க. அதாவது மறுபடியும் வந்து அந்த கால அவகாசத்தை நீட்டிப்பது என்பது நேரடியாக வந்து எந்த ஒரு திட்டத்தை வகுக்கும்போது நேரடியாக அந்த கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தால் தான் அது வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தொடர்ந்து வந்து அலுவலர்கள் பார்த்துக்கொள்வாங்க பார்த்துக்கொள்வான்றது வந்து நீ உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று மீண்டும் அறிக்கை கொடுத்துருக்குறோம். கமலஹாசன் வந்து எனக்கு என்ன பின்தொடர், கமலஹாசன் என்ன பின்தொடர்றாருன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க, பத்திரிகை படிக்கிறதில்ல நீங்கள். ஆஸ்கேப் செயலி வந்த பிறகு தான் கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு, இன்னும் அது சரியாக செயல்படலை. சார், நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான இடத்தை நீங்களும் ராதாரையும் விற்றதால இதில் அதாவது தவறாக விற்றதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கும் மேலே இது எப்படி பார்க்குறீங்க? எப்படியும் பார்க்கல, சட்டத்துக்கு உட்பட்டவன் தான் சரத்குமார். சரத்குமார் எனக்கு கும்பா மனுச்சிருக்கு, அதனால் சட்டத்துக்கு உட்பட்டவன் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை வந்து விசாரிக்கும் போது தகவல் கொடுப்பேன், அது தகவல் வந்தோன்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருவேன். நீங்கள் உடனே செய்தி போட்டுருவீங்கல்ல. அனைத்து இடத்துல நீங்கள் 136,000 இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல எல்லாத்தையும் நாங்களே நின்றுவோம், நாங்களே நின்றுவோம், தனிச்சு தான் அர்த்தம். இல்ல சட்டம் ஒழுங்கு போராட்டம் போராட்டம் நடக்கிறது வேற, சட்டம் ஒழுங்குன்றது வேற. போராட்டம் என்பது உரிமைக்காக நீங்கள் போராடுகிறீர்கள், அது எப்படி ஒடுக்கப்படுகிறது என்பதுதான் பார்க்க வேண்டும் இல்லையா. போராடுற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. போராட்டம் வந்து சட்டம் ஒழுங்கு கிழஞ்சுன்னா போராட்டமா? போராட்டம் நடத்துவது எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்த தான் செய்வாங்க, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கிற மாதிரி. ஒரு குறை இருக்கும்போது உரத்த குரலில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் போது போராட்டம் வரும். அந்த போராட்டம் வந்து ஒரு ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமைன்னு சொல்லணும். அந்த போராட்டத்துக்கு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் பார்க்கணும். அதனால் சட்டம் ஒழுங்கு கிழஞ்சிருச்சு அங்கே சொல்ல முடியாதுல, அங்கே சட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும் தான் சொல்கிறேன். சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் நக்சல்கள் ஊடுருவிருக்கிறதா திரு எச்ராஜா சொல்கிறார் சார், நக்சல்கள் ஊடுருவிருக்காங்களா தமிழ்நாட்டில்? எச்ராஜாவே கேட்கணும் நீங்கள். என்ன இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நான் இல்லையே, எனக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாட்டில் இல்லை, அதான் அவருக்கு தெரிஞ்சது அவர் தான் சொல்லணும், நான் அதான் சொல்ல முடியும். அவர் தெரிஞ்சுருந்தால் உண்மையை சொல்லணும், உண்மையை மறைப்பவர்கள் குற்றவாளி ஆயிடுவாங்க இல்லையா. அவர் தெரிஞ்சிருந்தால் உடனே சொல்லுங்கள், தமிழக அரசு லிஸ்ட்டை போட்டு கொடுங்க, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நக்சல் இருக்காங்க, எந்த மாவோயிஸ்ட் வந்துட்டாங்க, ஊடுருவல் எங்கே இருக்குது, தீவிரவாதி யாருன்னு நினைக்கிறீங்க, உடனே லிஸ்ட்டை கொடுங்க. நல்லது, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கள். இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இருக்கிறவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சால் காட்டுங்கள். சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் இஸ் ஆல்சோ பனிஷபிள் கிரைம். ம், சொல்லுங்கள். சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை என்பது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதும் அதற்கு நாங்கள் தமிழக அரசு உதவிகரமாக இருப்போம் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நீங்கள் பேசியிருக்கேன். இல்லை, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம், பொதுஜன வாக்கெடுப்பு எடுத்து தான் அதை பண்ணியிருக்கணும். 10,000 கோடி, ஒரு நிமிஷம், 10,000 கோடி வந்து செலவழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே எட்டு வழிச்சாலை அவசியம் என்னன்றது உண்மையில் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருங்காலத்தில் வந்து அங்கே வந்து போக்குவரத்து அதிகரிக்கும், அது நெரிசலை வந்து தவிர்ப்பதற்கு நாங்கள் வந்து இது பண்ணோம்னு சொல்கிறாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 70 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ வாகனங்கள் பயன்படுத்தும் அளவிற்கு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமானே தெரியல, இப்போ வாகனம் எங்கேருந்து அதிகரிக்கும் தெரியல. அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, விவசாய பொருட்கள் வந்து வேகமாக சென்றடைவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க.
விவசாயத்தை அழிச்சிட்டோம்னா விவசாய பொருள் இங்கிருந்து வரும். ஆக என்னை பொறுத்தவரை எட்டு வழிச்சாலை வந்து கொஞ்சம் சற்று மக்களிடம் தீர வந்து விசாரித்து நீங்கள் சொல்கிறீங்க இழப்பீடு கொடுக்குறோன்னு. அன்றைக்கி நான் ஒரு சேலம் மாவட்டத்தில் நண்பர் சகோதரர் சென்று ஒரு இல்லத்திற்கு சென்ற பிறகு இப்போ தாங்க 60 லட்சம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், இது இடிக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் இடிச்சிட்டு எங்கே போய் நிலம் கிடைக்கும், அந்த நிலத்துக்கு அவங்க கொடுக்குற ஈடுபாடு நம்ம வீடுக்கு வந்து நான் நிலத்தை வாங்கி திருப்பி அதே மாதிரி வீடு கட்ட முடியுமா தெரியலன்றாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது. ஆக இவங்களுடைய கோரிக்கைகள் அது வந்து நேரடியாக போன ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கூட மாத்ருபூமி பத்திரிகையாளர் வந்து 2-3 மணி நேரம் உட்கார வச்சு என் கேள்வி கேட்டிருக்காங்க திருவண்ணாமலையில். அதே மாதிரி சன் டிவி நிருபர் ஒருவர் போய் அவங்களும் கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. மக்கள் குறை கேட்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி வந்து பாமக தலைவர்களையும் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஜனநாயக நாடு கொஞ்சம் செவிசாய்ச்சி கேளுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் வந்து டீச்சராக இல்லை, அதனால் மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு நான் இல்லை. மத்திய மாநில அரசுக்கு மதிப்பீடு கொடுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மோடி வந்து வெளிநாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 335 கோடி செலவழிச்சிட்டார். நான் என்ன சொல்லணும், இங்கே ஆய்வு செய்துக்கிட்டு இவர் ஆய்வு பண்ணுறாரு இல்லையா கவர்னர் அவர்கள், அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், பெஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட் வந்து ஆய்வு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஜனாதிபதி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போய் ஆய்வு செஞ்சார்னா, ஏன்னா மோடி இங்கே இருக்கிறது இல்லை, ஆனால் அவர் ஆய்வு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்ச பிறகு நான் மார்க் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை பணி செய்யாமல் தடுத்தால்னு சொல்லும் போது சட்ட ரீதியாக வந்து அவங்க சொல்கிறாங்க 124A and 124 செக்ஷனை சொல்லியிருக்காங்க. அதில் அசால்ட்டிங் த கவர்னர் ஆர் த பிரசிடென்ட் இஸ் த பனிஷபிள் கிரைம், 7 ஆண்டு சிறைன்னு சொல்லியிருக்காங்க. ஒழிய பிளாக் ஃபிளாக் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு மற்றபடி அவருக்கு அந்த உரிமை இருக்கான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆட்சி சிறப்பாக இல்லை அல்லது இங்கே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொன்னால் நீ உடனே உங்களுடைய பணி கவர்னரோட பணி நீங்கள் மத்திய அரசுக்கு உடனே தெரிவிக்க வேண்டிய சூழல் தான் அவங்களுடைய இயங்குகின்ற ஒரு இவ்வளோ நாளாக நடந்திருக்கு. அதான் வந்து பிரசிடென்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. அந்த கிரண்பேடி வந்து பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்து இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சரவை இருக்கும்போது அவங்க செயல்பாட்டில் இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர்கள் இங்கே இருக்கும்போது அவங்கள விட நீங்கள் என்ன ஆய்வு பண்ணுறீங்கன்னு தெரியல. மக்கள்கிட்ட போய் நீ வாக்கு சேகரிக்கிறீங்க, மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அவங்க வாக்குறுதி நிறைவேற்றும் இடத்தில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிற பணியை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க நான் கேட்பேன். அது எல்லோரும் கேட்குற கேள்வி தான், நியாயமான கேள்வியும் கூட. அப்படி தான் பிரசிடென்ட் போய் மாநிலத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஆய்வு செய்வாரா, செஞ்சவர் ஒத்துக்குவாரா, நான் கேட்குறேன், அவ்வளோதான். சார், பிரதமர் மோடி வெளிநாடுகளிலே இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, ஆனா 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 4 ஆண்டுகள்ல செய்த சாதனையை இன்னும் 1 வருஷத்துல சொல்லியே முடிக்க முடியாதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஆமா, சொல்லி முடிக்க முடியாதுன்னா நீங்க சுவிஸ் பேங்க்ல வந்து 50% அதிகமா டெபாசிட் வந்திருக்கு அதுல. ஏன்னா 15 லட்சம் எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கு வரல. அப்ப அவங்க தமிழிசையை கேளுங்க, 15 லட்சம் எல்லாரும் அக்கௌண்ட்ல போற எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு தம்பி? ஏன்னா அவங்களுக்கு வந்து கணக்கு வச்சிருக்காங்க எல்லாரும், எல்லாரும் வங்கி கணக்கு இருக்கணும், ஆதார் கார்டு அட்டாச் பண்ணணும், அவங்க பண்ணிட்டாங்க எல்லாரும். அப்படி இருக்கும்போது 15 லட்சம் ரூபா வந்துச்சுதான் தெரியல இல்லையா? அப்போ கருப்பு பணத்தை நான் வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியும், கொண்டு வந்துடுவோம், கொண்டு வந்தோடனே 15 லட்சம் எல்லா அக்கௌண்ட்லையும் போட்டுருன்னு சொன்னாங்க, அது நடைபெறவில்லை. அப்படி பார்த்தா சுவிஸ் பேங்க்கில் வந்து 50% அதிகரிச்சுன்றாங்க டெபாசிட். அப்போ இந்தியாவில் இருக்கின்ற பெரும் பணக்காரங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா, அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி இங்கே இருக்கிற பணம் அங்கே போயிருச்சா? அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இழப்பு தானே. அப்படி எப்படி வந்து சிறந்த ஆட்சி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவீங்க? சாலை ஓரமாக நாம் மரங்கள் நடுகிறோம் சொல்வது சிறந்த திட்டம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மரங்களை அழிப்பது சிறந்த திட்டமானு தான் நான் கேட்குறேன். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், பொதுஜன வாக்கெடுப்பு எடுத்திருக்கணும்னு சொல்கிறேன். ஈவன் நோ டைம் இஸ் நாட் டூ லேட், நீங்கள் இப்பயும் வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சு கேட்கலாம். ஒயர் ஒன்று பிரிங்க ஓவர் ஹெட் காரிடோர் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல பாதிக்காமல் பெரிய தோல் இன்னும் ஒரு எனக்கு தெரியாது கணக்கு போட முடியல, என்னால் வந்து மேபி அனதர் ஒரு 1000 கோடி 2000 கோடி அதிகமாகலாம். அந்த திட்டத்தை மேலே கொண்டு போகலாமே, எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 20, 30, 40, 50, 100, 200 கிலோமீட்டர்லாம் ரோடு போட்டிருக்காங்க வெளிநாட்டில். அதுவும் வந்து சுரங்கப்பாதையில் மலையை குடஞ்சிட்டு, மலையை கூட உடைக்கக்கூட வேண்டாம், குடஞ்சிட்டு போகிற அளவுக்குலாம் ரோடு போட்டிருக்காங்க. தைவான் நாட்டிற்கு நான் வந்து 1 வருடத்துக்கு முன்னாடி சென்றிருந்தேன், கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டர் வந்து மேலே தான்
தூணை போட்டு மேலே தூக்கி மேலே தான் போயிட்டுருக்கோம், கீழெல்லாம் அதே பூமி அப்படி தான் இருக்குது, யாரும் பாதிக்கப்படலை. திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு செலவிட தயாராக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 10,000 கோடியை 20,000 கோடியை மாற்றுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுங்களேன். மக்களுக்காக தானே அரசு, மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தானே அரசு. ஸோ மக்களுக்கு வேதனை அதை தீர்க்க வேண்டிய அரசு மக்கள் வேதனை வந்து புரியாமல் இருந்தால் அது தவறுன்னு சொல்கிறேன். எல்லா திட்டமும் வரணும். இப்போ கூட தான் வந்து ஏர்போர்ட்டை வந்து மிகப்பெரிய இடம் வேணும், அது இடம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் சிலதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க தான் வேணும்னா அது எப்படிப்பட்ட நிலம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். முதலே திட்டங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து பேசிக் மாஸ்டர் பிளானில் எங்கெல்லாம் என்ன வரணும்னு முதலே சிந்திச்சிருக்கணும். இப்போ இல்லை, 70 ஆண்டுக்கு முன்பே பண்ணியிருக்கலாம். தொலைநோக்கு சிந்தனை இருந்து தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரணும். ஆக இது வந்து நிச்சயமா அந்த அமைச்சகத்துக்கு வந்து இந்த சாயப்பட்டுற பிரச்சனையை வந்து உடனடியாக சிந்தித்து பார்த்து நீர் வந்து நாளைக்கு வந்து என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்றத அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க மானிய கோரிக்கையில் அதை வந்து சேர்த்துருக்கணும். மறுபடியும் வந்து அவங்க ஆலோசனை செய்து இதை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் அவங்க தான் முடிவெடுக்கணும். சார், இந்த எட்டு வழிச்சாலையை எதிர்த்து ஏதாவது போராட போகிறீங்களா, இது என்ன மாதிரி முடிவு சார், நீங்கள் பட்டும் படாமையே பேசுகிறீங்க அதுக்கு? பட்டும் படாமல் இல்லைங்க, ஒரு ஆய்வுக்குழு அங்கே போயிருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து போவேன், அடுத்தது போன பிறகு அது அன்புமணி ராமதாஸ் அங்கே தடை போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, அது போக விடமாட்டாங்கன்னு சொல்கிறது கிட போக விடணும்னு தானே சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றமே ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. போக தானே போகிறோம், போய் பார்க்கலாம். யாருங்க அங்கே செய்திகள் சேகரிக்க சென்றாலும் செய்தியாளர்கள் மீதும் ஒளிப்பதிவாளர்கள் மீதும் தாக்கல் நடத்துறாங்க காவல்துறையினர். அதான் சொன்னேன், தப்பான விஷயம் தான் சொல்லிட்டேன். ஏற்கனவே 3 மணி நேரம் அவங்களை நிறுத்தி வச்சது மாத்திருபூமி பத்திரிகையாளர் நிறுத்தி வச்சிருக்காங்க, சன் டிவி நிருபர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ எங்களுடைய சேலம் மாவட்ட செயலாளருக்கு போகும்போது கூட காவல்துறை அவங்களை கேட்டிருக்காங்க, எங்கே போகிறீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள ஒன்றும் செய்யலை. ஆனால் நான் போகும்போது பிரச்சனை வருதா பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அதான் வரவேற்று எனக்கு அறிக்கையை கொடுத்துருக்கேன், அறிக்கை கொடுத்துருக்கேன். அக்டோபர் 1ஆம் தேதி அரசு விழாவாக வந்து நிச்சயமாக, அதாவது தமிழ் உச்சரிப்பும் சரி, தமிழை வந்து பறைசாற்றுவதும் சரி, தேசப்பற்றை உருவாக்குவதில் தமிழ் படங்களில் நடித்து, அதாவது மிகப்பெரிய தியாகிகள் வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை போட்டு அடித்த செவாலி அவர்களுக்கு அரசு வந்து அது விழாவை எடுப்பது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். வெளியே இருக்கு, வெளியே இருக்காங்களே, அவங்க உள்ள போனால் தானே செயல்பாடு பற்றி பேச முடியும். இல்லைங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க தொகுதிக்கான பிரச்சனையை உள்ளே வந்து ஆழமாக நிதானமாக எடுத்துரைக்க வேண்டிய செயலில் இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்பு செஞ்சுட்டு நீங்களே வந்து அறிவாலயத்தில் வந்து ஒரு சட்டமன்றத்தை மாதிரி சட்டமன்றம் நடத்துனீங்கன்னா அது எதுக்காக நடத்துனீங்க எனக்கு புரியல. ஒருவேளை நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் எப்படி செயல்படணும் மறந்துடுறதுக்காக மறந்துடுவோமோன்ற பயத்தினால அங்கே கொண்டு போய் சட்டமன்றம் நடத்துகிறீங்கன்னு தெரியல. செயல்படலை. சந்தோஷமா மக்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்துங்க. இல்லைங்க இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் அபார்ஷனுக்கு வந்து எஸ்ஆர் நோன்னு வாக்கெடுப்பு எடுத்தாங்க. அதே மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? வேணுமா வேண்டாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இதனால் வந்து இவ்வளோ அனுகூலங்கள் வருங்காலத்தில் வரப்போகுது, இதோட பாதிப்பு வந்து இவ்வளோ தான் இருக்குது, அனுகூலங்கள் இப்படி பாதிப்பு இவ்வளோ நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்றைக்கு ஒரு ரெஃபரண்டம் மாதிரி தானே. ரெஃபரண்டம் இஸ் நாட் தேர் அண்டர் த கான்ஸ்டியூஷன். ஆனால் ரெஃபரண்டம் பண்ணுற ஒரு செயல்பாடு செயல்முறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு நான் சொல்கிறேன், தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் போராட்டம்னு சொல்லும் போது அவங்களும் முதல்ல ஆராயணும். என்ன சொல்கிறான்னு ஆராய்ந்த பிறகு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். ஐதர் இட் குட் பி அ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆர் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன். நேரடியாக போய் முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பை கேட்டு நாங்கள் முயற்சித்தோம், சென்று சந்திக்க முயற்சித்தோம், ஆனால் எங்களை வந்து அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொன்ன பிறகு போராட்டங்கள் ஆரம்பிக்கலாம். அது வந்து நியாயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது பாஜக அரசை பற்றி நான் சொல்ல முடியாது, ஏன்னா பாஜக மத்தியில் இருக்குது. இங்கே இருக்கிற அரசை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவங்க வந்து இப்போ இங்கே எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து உள்ளே போய் முதல்ல பேசணும்,
அந்த எதிர்கட்சி தலைவர்கள் சொல்வதை மட்டும் வச்சு மக்கள் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, தேர்தல் சமயத்தில் மக்கள் வந்து வாக்களிக்கும் போது தெரியும் இதை வந்து மக்கள் நல்ல அரசா இல்லை மக்கள் விரோத அரசான்னு தேர்தல் வரும்போது கண்டிப்பாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதை செய்யும் போது வரவேற்பதும் தவறாக இருந்தால் சுட்டி காட்டுவதும் என்னுடைய கொள்கையாக வைத்து நான் பயணிச்சிட்ருக்கேன். என்னை பொறுத்தவரை இன்றைக்கி எனக்கு வந்து தூத்துக்குடி சம்பவம் வந்து மிகவும் ஆழமாக என் மனதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் எட்டு வழிச்சாலை கூட பொதுநல வாக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும் என்று ஆழமாக நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு நான் நிச்சயமாக பார்ப்பேன். அது நிச்சயமாக பார்த்த பிறகு மீண்டும் வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசணும்னு ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா எதுக்கு சார் அங்கே போய் பார்க்குறீங்கன்னு சில பேர் என்னை கேட்டாங்க. அங்கே பார்க்க வேறு யாரை போய் பார்த்து சொல்கிறது? இங்கே நான் கேட்டது இதுதான், அறிந்தது இதுதான், இது வந்து நியாயமாக இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்தால் நிச்சயமாக நியாயமாக இல்லை என்பதை நான் செவி வழியாக கேட்டறிந்த உண்மைன்னு போய் சொல்லலாம். அதிமுக பின்னாடி பாஜக பின்னிருந்து இயக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் எதிர்கட்சிகளால் முன்பே பாஜக பின்னிருந்து இயக்குது. அது நான் வந்து அவங்க இயக்குறாங்களா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஞானி கிடையாது. ஆனால் இங்கே இருக்க சம்பவத்தை பார்க்கும்போது கவனம் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கு உரிமை இருக்குது உரிமை இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து நியாயமற்றது ஒன்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்னர் வந்து இதுக்கு முன்னுதாரம் இருக்கான்னு தெரியல. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அப்படி நடந்ததா? புரட்சித் தலைவர்கள் மறைந்த புரட்சித் தலைவர் இருக்கும்போது இந்த ஆட்சியில் இருக்கும்போது யாரும் கவர்னர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்களா? தெரியல. ஆனால் இப்போ மட்டும் ஆய்வு செய்கிறாங்க, எதுக்குன்னு புரியல. அப்போ யார் பின்னாடி இருக்காங்கன்ற நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். நன்றி ஐயா. ஆஸ்கில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்து இதை வந்து செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. 1000 குறைகளை தீர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? ஆண்ட்ராய்டில் இருக்குது, iOS-லையும் இருக்குது. பல இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள், மின் விளக்குகள் எரியவில்லைன்னு சொன்ன பிரச்சனையை நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து சிறு பிரச்சனையாக நமக்கு தெரியும், ஆனால் அவங்க தெருவில் விளக்கு எரியாமல் ஒரு மாதமாக இருந்திருக்கு. குண்டு குழியுமா அந்த ரோடு உடனடியாக சீர்படுத்தியிருக்கோம். குப்பை வந்து இங்கே ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னது வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கோம். நீங்கள் செயலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஜிஸ்டர்ட் இனிஷியேட்டட் ரிசால்வ்டுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் எங்கள் கட்சியின் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் குறைகளை தீர்த்து வைப்போம் கிடையாது. எங்களுக்கு கட்சியில் உறுப்பினர் இல்லாட்டியும் கிரீவன்ஸ் இஸ் த கிரீவன்ஸ், குறைகள் குறைகள் தான். அந்த குறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய துறைகளுக்கு எடுத்துச் சொல்கிறோம். ஒரு பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வேல போய்ட்டு அன்னைக்கு மேலாளர் பார்த்து ஒரு குறை, சதாப்தியில் அந்த எல்சிடி மானிட்டர் இருக்கு இல்லையா, அதே வேலை செய்யலை, ஒரு மாதத்துலேயே அது வந்து நின்று போச்சு, அதில் எந்த படமும் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே அதை கூட வி ஆர் ரெப்ரசன்ட் சதன் ரயில்வேஸ். ஆக அந்த செயலி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி அதுக்கப்புறம் அறிவித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்றைக்கு வந்து இன்னாகரேட்டே பண்ணலையே, அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பண்ணணும் தான், நான் வந்து அது குறை சொல்லலை, நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். ஏன்னா யார் வேணால் வந்து ஆப்பை பண்ணி மக்களுக்கு குறை தீர்க்கின்ற பணியை யார் செய்தாலும் வர இருக்கின்றேன். அது நான் மட்டும் இல்லை, A to Z யாராக இருந்தாலும் நீங்களே நாளைக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி மக்கள் குறை தீர்க்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பெருமை தான் பட போகிறேன். மோர் த மெரியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நிறைய பேர் மக்கள் பணி செய்ய வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். மக்கள் சிறப்பாக இருக்கணும், மக்கள் சிறப்பாக இருக்கணும், ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும். ஆட்சி தான் மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும், அது சிறப்பாக நடப்பதற்கு நாம் கருவியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். முக்கியமான கேள்வி கேட்குறார் அன்பு சகோதரர், இருங்க. அதாவது ஜாதி மதம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி வந்து சாத்தியபூர்வமாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபில்அப் பண்ணாமல் விடலாம் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி அ டிசிஷன் பை த கான்ஸ்டியூஷன் லெவலில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இனிமேல் நம்ம தமிழ் இந்தியாவில் யாருக்கும் ஜாதி மதம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்ல வந்து மத்திய அரசு தயாராக இருக்காங்களா? கிமு கிபியே மாற்றணுன்ற அளவுக்கு வந்து பாடப்புத்தகத்து வரும்போது நீங்கள் ஜாதி மதத்தை ஒழிப்பேன் எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியல. அதனால் அது ஒழிப்பதற்கு ஒரு சமத்துவம் வேணும், அந்த எண்ணம் வேண்டும், எண்ணம் சிறப்பானது, அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று அப்பொழுது சில சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற சட்டத்தை இன்னும் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். எனவர் அமெண்டட் எனி திங் மச், அந்த வந்து அரசியல் சாசனத்தை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரும்பான்மை அரசு இருக்கணும், அந்த அரசு மக்களுக்காக நலன் கருதி செயல்படணும். அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்கிற இதை புகுத்துவதற்காக அரசு செயல்படக்கூடாது. மக்கள் நலன் கருதி ஒரு ஆட்சி வந்து மத்தியில் அமையுமாயானால் பல விஷயம் புதுப்பிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி போட்டால் எப்படி ஜாதி அழிஞ்சு எப்படிங்க சொல்ல முடியும்? நான் கமலஹாசன் என்ன கருத்து சொல்லலாம், அவரை போய் கேளுங்க, அவர் சொன்னால் முழிஞ்சிருமா? நான் அவரை கேளுங்களேன், ஏன்டியா கேட்டு அந்த செய்தி இவ்வளோ அருமையான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த கேள்வி கேட்டு நான் உன்னே விட சொல்கிறேன் அன்பு சகோதரர்களே, எனக்கு வந்து என்னால் அவங்க இருவருக்கும் நான் வந்து அவங்க பப்ளிசிட்டி தேட நான் விரும்பலை. அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள போய் கேளுங்க, என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேளுங்க.
ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கேளுங்க, அவங்கள பற்றி பதில் சொல்கிறேன். தயவுசெய்து பத்திரிகை சகோதரர் சொல்லிக்கிறேன், பல நல்ல விஷயங்கள், பல கருத்துக்கள் உலக அளவில் கேளுங்க, மாநில அளவில் கேளுங்க, மத்திய அளவில் கேளுங்க, அறிவுபூர்வமானது கேளுங்க, நிச்சயமாக பதில் சொல்ல காத்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நான் பல பேர் சொன்னாங்க உங்கள் செய்தியே வரதில்லைன்னு, ஆனால் அப்படி எனக்கு அப்படி இல்லை, இங்கே இருக்கனால சென்னையில் இருக்கனால எல்லா செய்தியும் வரதை நான் பார்த்துட்ருக்கேன். நல்லதை சொல்வதற்கு தான் நான்காவது தூண் பத்திரிகையாளர்கள். நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சா பல விஷயங்களை மாற்ற முடியும். நீங்களும் சொல்லும்போது உங்களில் ஒருவனாக நான் இருக்கேன், அந்த உலகத்தில் தான் நானும் வந்திருக்கேன். அது என்ன பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, எதை செய்ய வேண்டும் சிந்திச்சு பார்க்கணும். அண்மையில் நான் பார்த்தேன் ஒரு தொலைக்காட்சியில் சிகரெட் பிடித்து கொண்டு இருக்கிறார் உச்ச நடிகர், சரியா தவறா என்பது 3 மணி நேரம் டிபேட் நடக்குது. தேவையா? நான் கேட்குறேன், உண்மையிலே கேட்குறேன், வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. இந்தியா வந்து மகளிர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இந்தியா முதலிடம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து கேட்கறதுக்கு அது உண்மையாக இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வேதனை அளிக்கிறது. இதை வச்சு ஒரு டிபேட் பண்ணுங்கள், எந்த மாநிலத்தில் அதிகமாக மகளிர் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள், அதெல்லாம் பேசுவோம். அதுதான் டிபேட்டபிள் இஷ்யூஸ். உச்ச நடிகர் வந்து படத்தில் வந்து தண்ணி அடித்தார், உச்ச நடிகர் படத்தில் வந்து சிகரெட் பிடிச்சார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அது காட்சி, அது நிழல். நிஜத்தில் 1000 பிரச்சனையை மக்கள் சந்திச்சுட்டு இருக்கோம், அது முக்கியம். அதுக்கு டிபேட் வைங்க, சொல்லுங்க ஐயா. கரெக்டுங்க, நான் வந்து எனக்கு வந்து வயசு வந்து 63, எனக்கு வயசு 63, என் வாயில் சிகரெட் வச்சு யாரையும் கொளுத்த முடியாது, என் வாயில் தண்ணி ஊற்றி குடிக்க வைக்க முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.